அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இதுவரைக்கும் குறும்படங்கள், கிராமிய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு புது முயற்சியாக உன்னால் முடியும், இது நம்ம சேனலோட பேர். அதுக்கு ஏற்றார் போல் அமையணும் இல்லையா? அதனால் உங்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டை நீங்களும் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஆனால் நல்ல ப்ராஜெக்ட். ஒரு நைட் லேம் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம், வீட்டில் வைக்கிறது மாதிரி. அந்த நைட் லேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிலாவை கையில் பிடிச்சிருக்கிறது மாதிரி, இந்த மாதிரியாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நைட் லேம்பை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதா இருக்கோம். அண்ணன் யாருன்னா, நம்மளுடைய குறும்பட இயக்குனர் அலைகள் நாராயணன் அவர்கள். நான் உங்களுடைய மாயாகுளம் மாதவன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாராசிட்டமால் பவுடரை போட்டு நல்லா கலக்கணும். பாராசிட்டமால் இல்லைங்கிறது, பாராசிட்டமால் தான் காய்ச்ச மாத்திரை. அப்படியா? இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு அதுக்கு பேர். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பவுடரு. அதை நீங்கள் பெயிண்ட் கடையில் போய் கேட்டிங்கன்னா அங்கே கொடுப்பாங்க. விலை கம்மி தான், 30 ரூபாய்க்குள்ள இருக்குது. அதை வாங்கி அந்த பவுடரை நம்ம அந்த கப்பில் கொட்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொல கொலன்னு கொஞ்சம் கெட்டியாக நல்லா கலக்கிக்கணும். இடையில வந்து டிடிஎல் ஃபெவிக்கால் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அது வந்து போடணும்னு தேவையில்லை, இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா அது சீக்கிரம் கெட்டி ஆகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். வேகமாக செட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸ், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற க்ளவுஸ் இருக்குங்களா, சர்ஜிக்கல் க்ளவுஸ், ரைட்? ஆமாம். அது வந்து மெடிக்கலில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அந்த க்ளவுஸில். நம்ம கலக்கின அந்த பவுடரை ஓரளவுக்கு அந்த மேலே நம்ம கைப்பிடி பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஊற்றி ஒரு நூலை போட்டு நறுக்குன்னு கட்டி நம்ம பால் மேலே அந்த கையை வைக்கிற மாதிரி நம்ம வச்சிடணும். பார்த்தீங்களா, அப்படியே வச்சு காய வச்சிடணும். ஆமாம். அது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அது காஞ்சிரும், செட் ஆயிரும். இருந்தாலும் நம்ம ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம். நீங்கள் அரை மணி நேரத்துக்கு போல ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா காஞ்சிரும். அதே மாதிரி அடுத்து ஒரு கை இருக்குல்ல, ரெண்டு கைக்கு ஊற்றணும். பாருங்க, ரெண்டாவது கைக்கும் அது கொஞ்சம் உறையும், நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் அதை நம்ம ஊற்றணும். பாருங்க, ஊற்றியாச்சு. ரெண்டு ஒரே அளவில் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வந்து அதை முதல் கையில் எடுத்து எவ்வளோ ஊற்றுறோமோ அதே அளவு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கையில் ஊற்றுறோம்னா ரெண்டு கையும் ஒரே மாதிரி வரும். ஒரு அளவு வச்சுக்கோங்க, அந்த நம்ம ஊற்ற போகிற அந்த கண்டெய்னரில் ஒரு அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த அளவை சரிசமமாக வச்சுக்கிட்டு ரெண்டுலேயும் ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரி வரும். ரெண்டாவது உள்ளே வந்து ஏர் வரும், அந்த ஏர் வந்து நல்லா குலுக்கி விட்டு அதை நம்ம வெளியில் எடுத்துடும். பலர் செட்டி எடுத்துட்டீங்க, இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பலூன் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதாவது சீசன் இல்லாத டைம் அப்படின்றதுனால நாங்களும் எங்கள் ஏரியா பூரா சுற்றினோம். ஒரு கடையில் 2 மணி நேரம் நாங்கள் அலைஞ்சோம், பலூன் கிடைக்கல எங்களுக்கு. கடைசியில் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் ஒரு பலூனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம், ரெண்டாவது பலூனுக்கு கிடைக்காதனால நாங்கள் வந்து அந்த சட்டியை வச்சு நம்ம கவுத்தி வச்சுருக்கோம், அவ்வளோதான். வேறு ஒன்று, ஓகே, ரெண்டு இது இப்போ காய வச்சு வச்சு அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு இடையில வந்து அந்த மணிக்கட்டு பகுதி வரணும் இல்லையா? ஆமாம். அந்த மணிக்கட்டு பகுதி செய்கிறதுக்காக இந்த ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த சென்டராக உள்ள அந்த ஒரே அளவுள்ள பகுதி, அந்த பகுதியை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக வச்சு ஒரே அளவில் ரெண்டு பக்கமும் அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சிறுவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பெற்றோர்களை கூட வச்சுக்கோங்க. இல்லை அந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா கையில் பட்டுரும், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டு பீஸ் அறுத்து எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதே கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு. பாராசிட்டமால், சாரி, பாராசிட்டமால் இல்லை, அதே ஞாபகம் தான் எனக்கு வருது. அது காய்ச்ச மாத்திர. ஆமாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஊற்றிக்கிட்டு அந்த அச்சை வச்சு அதுக்குள்ளே அப்படியே ஊற்றிடுண்டுது. நீங்கள் கீழே ஒரு இந்த ஒரு டப்பா மூடி இருந்தால் வச்சுக்கலாம், அல்லது ஒரு பேப்பர், ஷார்ட் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வச்சுக்கலாம், கீழே வச்சு கசிஞ்சு போகாது. அதையும் வந்து நீங்கள் ஒரே அளவுக்கு ஊற்றணும், சமமாக வந்து ஒரே அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். கரெக்டு. இப்போ அதையும் எடுத்து காய வச்சாச்சு. இப்போ அடுத்த வேலையாக ஒரு பல்பு, ஒரு ஹோல்டரு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்ன வயரு நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து எட்டுற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து கத்தியை பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க, நீங்களும் கத்தியை பயன்படுத்தாதீங்க. வல்லவனுக்கு புல் ஆயுதம்னு இருந்ததை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ரெண்டு வயரையும் கனெக்டர் கரெக்டாக கொடுத்து நம்ம நல்லா டைட் வச்சுக்கணும்.
இப்போ வந்து அந்த பால் எடுத்துக்கிட்டு அந்த பாலில் நம்ம வந்து அந்த பேப்பர்லாம் ஒட்ட போகிறோம். என்ன பேப்பர், டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த மவுத்தை சுற்றி ஒரு சின்ன இந்த ஹோல்டர் அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறணும். லைன் போட்டுக்கிட்டு நம்ம பேப்பர் ஒட்டும் போது அந்த லைனை தாண்டி உள்ளே போகிற அளவுக்கு பேப்பர் ஒட்டணும். ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் விட்டால் போதும், அப்போ தான் நமக்கு அந்த ஹோல்டர் போய் நல்லா செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியை தொட்டு முதல்ல அந்த ப்ரெஷ் வச்சு லேசு லேசாக அப்படியே நினச்சி நினச்சி விட்டிங்கன்னா அதை அப்படியே ஒட்டிக்கிறோம். இது மாதிரி ஒரு ரெண்டு லேயர், ரெண்டு அல்லது மூணு லேயர் நம்ம தண்ணி வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு ஒட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை அப்படி நினைக்க நினைக்க அதை அப்படியே செட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் அண்டாவில் முக்கி எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சோம்னா அது வீணாக போயிடும். அப்படி செய்யும் தண்ணியும் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, ஏன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் துணி மாதிரி, அதனால் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால கொஞ்சம் லைட்டாக தொட்டு தொட்டு வந்து தடவு, நீங்கள் வந்து ஒட்டின பக்கங்களும் முத பார்த்து வச்சுக்கணும் கரெக்டாக. ஆமாம், எந்த பக்கம் ஒட்டியிருக்கீங்க எந்த பக்கம் ஒட்டலாம் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாமே ஒட்டின மாதிரியும் இருக்கும், கையில் வந்து ஈரம்படும், அது நமக்கே கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து ஒட்டணும். ஏன்னா எங்களுக்கே அது ஒரே கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு, எந்த பக்கம் ஒட்டியிருக்கோம் ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. அதே ரெண்டு மூணு லேயர் ஒட்டினதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம டிஷ்யூ பேப்பரில் இந்த நம்ம இதையே வச்சு ஒட்டிடலாம். எதாவது நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதையே வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஃபெவிகாலே இல்லை பசையை வச்சு ஒட்டுறோம் அவசியம் இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா பாரஸ்டமால் அந்த பாரிஸ் பவுடரு அதை வச்சே நீங்கள் தடவி ஒட்டிக்கலாம். ஆமாம், அதுக்கு முதல் வந்து தண்ணியில் தடவுனது நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு ஒரு ஒன் ஹவர் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தடவலாம். ஓகே, இப்போ வந்து அச்சு ரெடி ஆயிடுச்சு. அச்சு வந்து காய் காஞ்சி போச்சு, காஞ்சி எல்லாம் எடுத்தாச்சு. அந்த மேலே உள்ள அந்த க்ளவுஸ் வந்து அதை அப்படியே பிச்சு எடுத்துடலாம். க்ளவுஸ் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும். அந்த நூலை அறுக்கிறதுக்காக நான் கத்தி பயன்படுத்தணும். முடிச்சு சுருக்க சுருக்கு முடிச்சு போட்டு நீங்கள் அவுத்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த விரல் பகுதியில் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும், இல்லைன்னா விரல் ஒடிஞ்சிட்டு வந்தாலும் வந்துடும். அவசரப்பட்டா ரொம்ப மெதுவாக எடுங்க, எடுத்து போட்டுருங்க. ரைட்டு, இப்போ முடிஞ்சு. அந்த ரெண்டு அந்த இந்த கையவும் அந்த மணிக்கட்டு பகுதியும் இணைக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த கையவும் மணிக்கட்டு பகுதியும் இணைக்கும் போது அதில் ஒரு சின்ன ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறீங்க. இந்த சைக்கிள் உள்ள ஃபோக்ஸ் கம்பி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, சின்ன ஹோல்ஸ், அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மணிக்கட்டு பகுதியில் இதில் சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஓட்ட உழுகலைன்னா சுற்றியில் வச்சு ஒரு அடி அடிங்க, அப்படி தானே பெருசாக அடித்தா சுக்குநூறாக போயிடும். அப்படி மெதுவாக இல்லை, அப்படியே ஒரு வேளை அடிக்கணும்னு நினச்சாலும் லேசாக ரொம்ப ஸ்மூத்தாக அதை கையாளணும். லேசாக தட்டி இப்போ ரெண்டுக்கு இடையில ஒரு கம்பியை உள்ளே வச்சாச்சு. ஆமாம், ஒரு ரெண்டு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு இருக்கிற ஒரு சைக்கிள் பாக்ஸ் கம்பி இருந்தால் கூட பரவாயில்ல, சின்ன கம்பியாக. ஆமாம், அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் டைட்டாக வந்து அதில் இறுக்கி மாட்டி விட்ருங்க. இப்போ நம்ம அந்த கீழே உள்ள மூடியை எடுத்துடலாம். நாங்கள் அதை அப்படியே எடுக்காமல் அப்படியே செஞ்சு காட்டியிருக்கிறோம், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பாலில் உள்ள ஏரை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த கடையிலேயே ஒரு அதுனது நிப்புல அந்த பால் விற்கிற கடையிலே கேட்டால் தருவாங்க. அதை வச்சு அப்படி உள்ளே குத்தி விட்டிங்கன்னா அந்த ஏர் குறைஞ்சிரும். அது குத்தும் போது ரொம்ப கவனமாக குத்தணும், ஏன்னா இது வந்து சும்மா ஒரு கூடு மாதிரி லைட்டாக தானே இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பொறுப்பாக வச்சுக்கிட்டு அப்படி லேஸாக அப்படி குத்தி விட்டிங்கன்னா அதுலேருந்து ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் இந்த இது இந்த பால் வந்து கொஞ்சம் கனமான பாலு, இன்னும் கொஞ்சம் நைஸான பால் இருக்குது, மேலே வந்து அந்த மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாலை வாங்கினீங்கன்னா காற்று வந்து உடனே கொஞ்சம் வேகமாக வெளியில் வரும், அப்போ சீக்கிரம் எடுத்துடலாம். ஆமாம் கரெக்டு, அது அந்த அது இப்படி ஓப்பன் பண்ணி விட்றோடனே டக்குன்னு ஓடி வந்துடும்ல, அந்த மாதிரி பாலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து எடுக்கும்போது காற்று நல்லா குறைச்சி குறைய குறைய கொஞ்சம் நிதானமாக தான் எடுக்கணும். அமைக்கிறக்கூடாது, அமைக்காமல் ரொம்ப கவனமாக எடுக்கணும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு, நல்லா அழகான ஒரு பால் மாதிரி வந்துருச்சு. லேசாக அதை நெடுஞ்சிருந்தால் கூட லைட்டை அப்படி ஊதி விட்டிங்கன்னா நல்ல பாலாக வந்துடும். இப்போ சூப்பராகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மாட்டிடலாம் அந்த ரெண்டு கைக்கு இடையில, இதை வச்சிடலாம். உள்ளே வந்து பல்பு மாட்டிடலாம். இப்போ உள்ள பல்பு மாட்டியாச்சு, அந்த கையில் இது வந்து செட் பண்ணியாச்சு, வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளக் மாட்டினா லைட் எரியணும். நீங்கள் அந்த பாலில் ஹோல்டர் ஏற்கனவே போட்டிருப்பீங்களே ஹோல்ட்ஸு, அது வழியாக பல்பை உள்ளே வச்சு லேசாக அப்படியே வச்சு அமைக்க வச்சிங்கன்னா நின்றுக்கும், அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நின்றுக்கும். இப்போ கரெக்டாக அந்த கை ரெண்டையும் சேர்த்து வச்சு நடுவில் அந்த பாலை வச்சு இப்போ லைட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் லைட் எரிய தெரியல. இப்போ நாங்கள் இருட்டில் காட்டுறோம், அப்புறம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நல்லா பளிச்சுண்டு. அந்த சுற்றி இருக்கிற லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே,
வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா, அந்த கையோட லேயர்லாம் அவ்வளவு அழகா தெரியுது. உண்மையிலே அழகா இருக்கு, நாங்க கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சூப்பரா இல்ல பாட்டி வட சுடுமே. இப்ப உள்ள கலர் லைட் வச்சு பாக்கலாமா? ஆமா கலர் லைட் வச்சு பார்த்தா அழகா தெரியும். கலர் லைட் வச்சு கலர் பல்ப் கூட கலர் பல்ப்ல வச்சு அழகா தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டில், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை இதே மாதிரியாக இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம். வணக்கம். தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கட்டும், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் உறவுகளே.